Hi friends, welcome to Happy Homemaker Corner. வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம பக்கத்துல வர பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க ஒண்ணுக்கொன்னே பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பாதாம் பருப்பு தான். சோ பாதாம் பருப்போட நன்மைகள் என்ன என்ன அப்படின்றத வீடியோ மூலமா நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம உச்சு முதல் பாதம் வரை இந்த பாதாம் பருப்பு நம்மளுக்கு எப்படிலாம் பயன்படுது அப்படின்றத பாக்கலாம். ரத்தத்துல சேர்ந்திருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் இந்த பாதாம் பருப்பு சாப்பிடணும் அழிக்கலாம். முகத்துல இருக்க சுருக்கங்கள் மறைஞ்சு நம்ம இளமையா இருக்கிறதுக்கும் இந்த பாதாம் பருப்பு பயனுள்ளது. நாலு பாதாம் பருப்பு நம்ம இதயத்தை பலப்படுத்துது. முக்கியமா நம்ம உடல் எரையை குறைக்க தினமும் நாலு பாதாம் பருப்பு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. மட்டும் இல்லாம நம்ம மூளையை ரொம்ப சுறுசுறுப்பா வச்சுக்கிறது இந்த பாதாம் பருப்பு. முக்கியமா முடிக்குற பிரச்சனை இருந்து நம்மள பாதுகாக்க ரொம்பவே அவசியமா இருக்கு. சோ இன்னைக்கு நாம இந்த பாதாம் பருப்பை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் இதை வந்து ஒரு பவுடர் ஃபார்மா தாங்க இன்னைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன், செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு நாம வந்து ஃபர்ஸ்ட் வறுத்துக்கலாம் பாதாம் பருப்பு. ரொம்ப கலர் மாறினா லேசா வறுத்தா போறோம். ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சு வறுத்துக்கோங்க. இன்னைக்கு தோல் எல்லாம் எதுவுமே ரிமூவ் பண்ணல, ஊற வைக்கல. ஜஸ்ட் அப்படியே நம்ம கடையில வாங்குற பாதாம் பருப்பு தான் இன்னைக்கு அரை கிலோ வாங்கி எடுத்திருக்கேன். சோ இதை வந்து நம்ம தலையில இருந்து பாதம் வரைக்கும் நான் எப்படி இதை யூஸ் பண்ண போறேன்ற சொல்றேன். பாதாம் வறுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு பத்து ஏலக்காய் எடுத்திருக்கேன் வாசனைக்காக. அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகும் எடுத்திருக்கேன். மிளகு ஏலக்காய் வந்து நீங்க வாசனைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு வேணா ஆட் பண்ணிக்கலாம். மிளகு இதுக்காக ஆட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பால்ல போட்டு குடிக்கும் போது அந்த மிளகோட விருப்பிற்கும் இந்த மசாலா பால் பாதாம் பால் மாதிரியே இருக்கும், நல்ல வாசனையா இருக்கும். அதுக்காக நான் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாத்தையும் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே ஈஸி இதை செய்யறது. நான் வேற எதுவும் ரொம்ப ஸ்பெஷலா ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் வறுத்து எல்லாத்தையும் ஆற வச்சிருக்கேன். ஸோ இது ரொம்பவே ஹெல்த்தி அப்படின்றதுனால அதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். ஸோ இப்போ இது ஆறுனோடனே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஜாரில் போட்டு இப்போ பொடி பண்ணிக்கலாம். நம்ம என்னதான் மிக்ஸ் ஜாரில் போட்டு வறுத்த பொடி பண்ணாலும் இது வந்து நல்லா ஃபைன் பவுடராக தான் நம்ம கடையில் வாங்குற மாதிரி கொஞ்சம் குறை குறந்தான் இருக்கும். அதுவும் எண்ணெய் பீஸு கூட தான் இருக்கு. இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கலாம். பட் கொஞ்சம் குறை குறந்தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அரைச்சோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவை ரவையாக நல்லா கோதுமை ரவை இருக்கலாம், சம்பா கோதுமை ரவை. ஸோ அந்த மாதிரி தான் இது குறை குறந்தான் இருக்கும். பட் அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம். இதுக்கு முழு சத்து நம்மளுக்கு இது கிடைக்குது. நம்ம இதையுமே எதுவும் ரிமூவ் பண்ணல, ஊற வைக்கல, எதுவும் பண்ணல. இப்போ இந்த பாதாம் பவுடர் நம்ம குழந்தைங்களுக்கு நான் இப்போ டெய்லி பாலில் கலந்து கொடுத்துட்டு வரேன். இதை ரெடி பண்ணுறது அதை மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நான் வெறும் பால் தான் கொடுப்பேன், வெள்ளம் பால். இப்போ கூடவே இது ஒரு ஸ்பூன் எடுத்து டெய்லி கலந்து கொடுக்குறேன். நீங்கள் வடிகட்ட வேண்டாம், இது பண்ணி திப்பி திப்பே நடுவில் வந்து வாயில படும். பட் அதுவும் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இந்த கடிச்சு கடிச்சு முன்னாடி பாதாங்கி குடிக்கிற மாதிரியே இருக்கும் குழந்தைங்களுக்கு. இதை கொடுக்கும்போது கூடவே உடிச்சிட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா சளி பிடிக்காது, இருமல் வராது, எதுவும் பண்ணாது. இல்லை ஏன்னா மிளகும் கலந்துருக்கும். ஸோ இதை வீட்டில் நாங்கள் பெரியவங்க வச்சுருவங்க எல்லாருமே குடிச்சிட்டு வரோம் இப்போ டூ த்ரீ டேஸாக. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம இதை நீங்கள் பாலை போடலான்னு பரவாயில்ல, பால் பிடிக்காதவங்க இதை ஒரு டெய்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து சும்மா வாயில் போட்டு கடிச்சு சாப்பிட்டு வரலாம். ஹேர் க்ரோத்துக்கு, பட் நம்ம ஸ்கின் ஷைனிங்க்கு, விட்டமின் இல நிறைய இருக்கு பாதாம்ல. ஸோ விட்டமின் இ கேப்சூலும் எவ்வளோ ட்ரை பண்றோம், பியூட்டி டிப்ஸ்க்குலாம் எவ்வளோ பாக்குறோம். விட்டமின் இ கேப்சூல் அந்த கிரீன் கலர் கேப்சூல் யூஸ் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வெறும் பாதாம் பருப்பு டெய்லி வாயில ரெண்டு போட்டா கூட போறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றது மூலமா நம்ம முன்னாடியே பார்த்தோம், நம்ம உடல் எடையை கெட்ட கொலஸ்ட்ரால குறைக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படுது. முடி தானாவே வளரும், அதாவது இதுல இருக்கிற உடம்புக்குள்ள போகுது, பட் இன்டர்னல் நம்ம எடுத்துக்கிறோம் நியூட்ரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக ஹேர் க்ரோத் நல்லா ஷைனிங் கண்டிப்பாக இருக்கும். அட் த சேம் டைம் ஸ்கின்னும் நம்மளுக்கு ஃபேஸ் பியூட்டி கொடுக்கும், நம்ம உடம்பு ஸ்கின் இருக்கும். அண்ட் தென் டைஜஷன் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் வாய் துர்நாற்றம் இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இந்த பாதாம் பருப்பு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் தீர்வாக நம்மளுக்கு கண்டிப்பாக அமையும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் ப்ரோட்டீன் ரிச் அப்படிங்கிறதுனால வந்து விட்டமின் இலாம் இருக்கிற கண் பார்வை, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து முக்கியமாக ஸ்கின் அண்ட் ஹேர் மெயின்டெனன்ஸ்க்கு இந்த பாதாம் பருப்பு ரொம்பவே அவசியமாக இருக்குது நமது உடம்புக்கு. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஹெல்த் டிப்ஸாகவும் இருக்கும், பட் அட் த சேம் டைம் ஒரு பியூட்டி டிப்பும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது இந்த வீடியோ மூலமாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றும் கலந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை பை.